ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். குரூப் ஃபோர் எக்ஸாமில் கேட்கப்பட்ட ஜெனரல் ஸ்டடிஸ் பொது அறிவு கேள்விகளுக்கான புக் குரூப் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி தமிழ் அண்ட் மேக்ஸ் பார்த்தாச்சு, ஸோ பார்க்கல அப்படின்னா பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ வந்து ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி அப்டேட் ஆக வேண்டியது. ஆல்ரெடி வந்து கண்ணெரிச்சல், தலைவலி அப்படிங்கிறதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருந்தனால என்னால் வந்து தொடர்ந்து டக்குன்னு கொடுக்க முடியல. எக்ஸாம் முடிஞ்சோன்னே இல்லைன்னா உடனே வந்திருக்கும். இப்போ நேற்று ஒரு ரெண்டு நாளாக வந்து ஹெவியான ஃபீவர், ஸோ அந்த கண்ணெரிச்சல் தலைவலி இதோடைய ஒரு ஹார்ட் கோராக வந்து அந்த ஃபீவரோட முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ வந்து அந்த கண்ணெரிச்சல் தலைவலி எல்லாமே ஒரு 90-80-90% வந்து குறைஞ்சிருச்சு. ஓகே, ஸோ இதுக்கு மேலே நம்மளுடைய பணியை வந்து தொடரலாம். ரைட், ஸோ இதை பார்க்கலாம். டோட்டலாக 75 கேள்விகள். இந்த 75 கேள்விகளுக்கான தமிழ் மேக்ஸ் எல்லாத்துக்குடைய ஆன்சருக்கே எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே தனி வீடியோவில் நம்ம வந்து பார்த்தாச்சு. ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு நீங்கள் எக்ஸ்ப்ளனேஷன் வேணும்னா அந்த வீடியோக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடியோவில் இந்த கேள்வி எங்கெங்கே வந்து புக்கில் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத மட்டும் ஷார்ட்டாக டக்கு டக்கு டக்குன்னு பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ உங்களுக்கு டீட்டெயிலாக பார்க்கணும், இல்லை கொஞ்சம் பொறுமையாக பார்க்கணும்னா பாஸ் பண்ணி கூட பார்த்துக்கோங்க. நான் எங்கே இருக்குன்னு டக் டக்குனு பார்க்க போகிறேன். இந்த வீடியோ நான் ஆல்ரெடி ஃபுல்லாக எடுத்து முடிச்சிட்டேன் ஒரு முக்கால் மணி நேரத்துக்கு, ஆனால் அது வந்து கரெக்டாகிடுச்சு, கரெக்டாகிடுச்சு. திருப்பி நான் ஷூட் பண்ணுறேன், ஓகேங்களா? ரைட், ஸோ இதில் வந்து நம்ம இதற்கான புக் ப்ரூஃப் பார்க்கறதுக்கு முன்னாடி எந்தெந்த டாப்பிக்லேருந்து எவ்வளோ கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். நம்ம சொன்னது எந்த அளவுக்கு வந்து இதில் கரெக்டாக இருந்திருக்கு அப்படிங்கிறதும் வந்து பார்க்கலாம். ஸோ மேக்ஸு ஃபஸ்ட்டு வந்து நம்ம மேக்ஸ் பார்த்தாச்சு. சயின்ஸு இந்த ஜெனசரி 75 கொஸ்டினில் ஃபஸ்ட்டு வந்து சயின்ஸு. சயின்ஸை பொறுத்த வரைக்கும் 10 கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஓரளவு நம்ம வந்து கணிச்சு தான், 10-12 கேள்வி, 13 கேள்விக்குள்ளே தான் மேக்ஸும், 12 கேள்விக்குள்ளே தான் வரும்னு நினச்சோம். அதே மாதிரி தான் 10 கேள்வி தான் ஆனால் கேட்டிருக்காங்க. கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து நமக்கு வந்து 6 கேள்விகள் கரண்ட் அஃபேர்ஸில் இருந்து மட்டும் கேட்டிருக்காங்க. ஜிகே ஓரியன்டாக வந்து நமக்கு வந்து ஒரு 3 கேள்விகள் கேட்டிருக்காங்க. இது ரெண்டுமே சேர்த்து மேக்ஸிமம் 20 தாண்டவே தாண்டாதுன்னு சொல்லியிருந்தோம். ஸோ இது ரெண்டும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 16 கேள்விகள், 16+ அந்த மாதிரி தான் நமக்கு வந்து வந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஜாகிரஃபி. ஜாகிரஃபி பொறுத்த வரைக்கும் வந்து 6 கேள்விகள் கேட்டிருக்காங்க. இதில் நம்ம எதிர்பார்த்ததான் மெஜாரிட்டியாக இந்தியன் ஜாகிரஃபி பேஸ் பண்ணி 10th அதிகமாக வந்துருந்துச்சு. அது யூனிட் 9 பேஸ் பண்ண ஜாகிரஃபியுமே சரி, 10th நிறைய கேள்விகள் வந்து வந்துருந்துச்சு. 7th 8th அதுலேருந்து ஒரு கேள்வி வந்து ஜிகே பேஸ் பண்ண ஒரு கேள்வி மாதிரி இந்த சரணாலயங்கள் பேஸ் பண்ணி மட்டும் வந்துருந்துச்சு. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா வந்து அதுவுமே பார்த்திங்கன்னா இந்தியன் ஜாகிரஃபி பேஸ் பண்ணி தான், இந்தியாவில் இருக்கக்கூடிய கீழ் சரணாலயங்கள் மற்ற சரணாலயங்கள் பேஸ் பண்ணி தான் வந்து வந்துருந்துச்சு. நெக்ஸ்ட் ஹிஸ்ட்ரி. ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் வந்து 11 கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஸோ ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் நம்ம பொதுவாக நம்ம என்னென்ன லெசன்லாம் வந்து வரும் அப்படின்னு நம்ம எதிர் கணிச்சு வச்சிருந்தோமோ அந்தந்த லெசனில் இருந்தால் வந்துருந்துச்சு. 1 or 2 கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க, அது சிலபஸில் அவுட் ஆஃப் சிலபஸ் மாதிரியான ஜிகே மாதிரியான கேள்விகளாக தான் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அது நம்ம கண்டுக்க தேவையில்லை. மற்றபடி வந்து பொதுவாகவே இந்தியனுடைய பண்பாடு வரலா இந்தியனுடைய கலாச்சாரம் பேஸ் பண்ணியே நமக்கு வந்து ஒற்றுமை வேற்றுமையில் ஒற்றுமை இதுவே நமக்கு வந்து சிலபஸில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான சில கேள்விகளும் வந்து கேட்டிருந்தாங்க. அது நம்ம வந்து பேசிக்காக எந்த ஒரு படிக்கல அப்படின்னாலுமே பேசிக் நாலேஜை வச்சு நம்மளால் அடிக்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு. ஸோ 11 கேள்விகள். நெக்ஸ்ட் பாலிட்டி பொறுத்த வரைக்கும் 11 கேள்விகள். ஸோ இதுவும் நம்ம வந்து கணிச்ச படங்கள்லேருந்து கணிச்ச பாயிண்ட்டை பேஸ் பண்ணி தான் வந்துருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து 8 கேள்விகள். இதுவுமே நம்ம வந்து 11th 12th இருக்கக்கூடிய முக்கியமான 9 பாடங்கள் இருக்கு இல்லையா, அதுலேருந்து வந்துருந்துச்சு. மற்ற அண்ட் 6th to 9th நம்ம சொன்ன சில லெசன்ஸ்லேருந்து வந்துருந்துச்சு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஐஎன்எம் பொறுத்த வரைக்கும் வந்து 1 கேள்வி. என்னப்பா 1 கேள்வி தானா அப்படின்னு கேட்கனா, ஸோ ஒவ்வொரு சில எக்ஸாமில் ஒரு சில கொஸ்டின் பேப்பில் ஒவ்வொரு மாதிரி சேஞ்ச் ஆகும், சரிங்களா? ஒரு சில டைமில் வந்து ஐஎன்எம்ல இருந்து நிறைய கேள்விகள் கூட கேட்டிருக்காங்க. இதில் வந்து 1 கேள்வி. ஸோ இதில் நிறைய கேள்விகள் ஐஎன்எம் மாதிரியான கேள்விகள் நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஆனால் அதெல்லாமே யூனிட் 8 போயிருச்சு. ஏன்னா தமிழ்நாடு ஓரியன்டாக கேட்டனால அதெல்லாமே யூனிட் 8 போயிருச்சு. ஸோ இதில் இவ்வளோ தான். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா அதே மாதிரி பொதுவாக இந்தியா பேஸ் பண்ணது எல்லாமே ஐஎன்எம்ல வந்துடாது. இந்தியா பண்பாடு கலாச்சாரம் ஏற்றுமில் ஒற்றுமை இந்த மாதிரி வரதெல்லாம் நமக்கு வந்து ஹிஸ்ட்ரியிலையும் வரும். ஸோ அந்த மாதிரியான கேள்விகள் ஹிஸ்ட்ரியிலையும் போயிருச்சு, சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து யூனிட் 8 பொறுத்த வரைக்கும் 17, யூனிட் 9 2. ஸோ இது வந்து இதில் வந்து என்னென்னா நிறைய கேள்விகள் யூனிட் 8 and 9 ரெண்டுத்துலையும் கம்பேர் ஆகிற மாதிரியான கேள்விகள் வரும். ஸோ அதெல்லாம் யூனிட் 8 போட்டாச்சு. மற்றபடி வந்து ஜென்ரலாக பார்த்திங்க அப்படின்னா யூனிட் 8 and 9 19 கேள்வி அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்க்கணும். டோட்டலாக ஓவராலாக பார்த்திங்க அப்படின்னா இதில் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் வந்து நமக்கு யூனிட் 8 and 9 கேட்டிருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அதற்கு அடுத்தது ஹிஸ்ட்ரி பாலிட்டிலேருந்து கேட்டிருக்காங்க. ஐஎன்எம்ல குறைச்சி இந்த தடவை ஹிஸ்ட்ரி பாலிட்டிலேருந்து அதிகமான கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஜாகிரஃபி எக்கனாமிக்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு நம்ம எதிர்பார்க்கக்கூடிய நம்பர் ஆஃப் கேள்விகள் தான் கேட்டிருக்காங்க. சயின்ஸு கரண்ட் அஃபேர்ஸும் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு தான் கேட்டிருக்காங்க, சரிங்களா? ரைட், ஸோ இப்போ இதை ஓவராலாக பற்றி இதை பற்றி பார்க்கலாம். அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொன்னது தான். ஸோ கேட்டாங்க அப்படின்னா ரொம்ப எளிமையான 1 or 2 கொஸ்டின் கேட்டுருவாங்க. இல்லை கஷ்டமாக மற்ற கேள்விகள் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் இன்டெப்த்தாக ரொம்ப கஷ்டப்பட்டு எவ்வளோ படித்தாலும் அது அடிக்க முடியாதான மாதிரியான சில கேள்விகள் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். அதே மாதிரி சில கேள்விகள் டோட்டலாக அடிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரியான சில கேள்விகளும் இருந்துச்சு. அதே பேசிக்காக ஞானப்பிழை வருது அந்த மாதிரி சில கேள்விகள் ரொம்ப லாஜிக் ரொம்ப ஈஸியாக கேட்டாங்க. அதே மாதிரி அடிக்கவே முடியாது, அதாவது நமக்கு அந்த பாயிண்டே தெரியாது, அவ்வளோ இன்டெப்த்தாக போய் யாருமே படிச்சிருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான சில கேள்விகள் இருந்துச்சு. அந்த கேள்விகள் பார்த்திங்கன்னா ஈஸியாக நம்மளால் போட்ட முடியும் அப்படிங்கிற மாதிரி இப்போ கூட்டு காரணம் பேஸ் பண்ணி இருக்குது, அதில் நமக்கு கண்டிப்பாக தெரியும் இது இது ரைட்டு தான் அப்படிங்கிற மாதிரி தெரியும். ஸோ அந்த மாதிரியான கேள்விகள் ஈஸியாக அதற்கு ஆன்சர் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரியும் கேள்விகளாகவும் இருந்துச்சு, சரிங்களா? ரைட், ஸோ இப்போ வந்து உள்ள போகலாம். அதே மாதிரி சயின்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து அதிகமாக எல்லாமே புக்கில் இருந்து மட்டும்தான் கேள்விகள் கேட்டிருக்காங்க. குரூப் 4 பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக புக்கில் இருந்தால் கேட்பாங்கன்னு சொல்லணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அதே மாதிரி புக்கில் இருந்தால் கேட்டிருக்காங்க. நீங்கள் குரூப் 4லாம் நல்லா எய்ம் வச்சு படிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக 6th through 10th இருக்கக்கூடிய அல்லது 8th 9th 10th இருக்கக்கூடிய சயின்ஸ் ஆச்சு நல்லா தெளிவாக நீங்கள் படிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க. ஸோ அங்கேருந்து லைன் பை லைனாக புக்கில் இருந்தால் கேள்விகள் வந்திருக்கு, சரிங்களா? இப்போ 1 by 1 பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேள்வி பாருங்க.
கேட்டிருக்காங்க. இந்த கேள்வி என்ன அப்படின்னா வந்து ஓரவை இரவை சட்டமன்றங்கள் பேஸ் பண்ணி இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. இதெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னா 10th பாலிட்டியில் 3rd லெசன் 279th பேஜ் நம்பரில் இருக்குது. இரவை சட்டமன்றங்கள் என்னென்ன மாநிலங்களில் இருக்குன்னு இருக்கும். ஸோ அந்த மாநிலங்கள் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் எல்லாமே இரவை சட்டமன்றங்கள் தான், இந்த ரெண்டு மட்டும் மாற்றி கொடுத்துருப்பாங்க. இதுதான் தவறு, சரிங்களா? எங்கே இருக்குது? 10th தான் இருக்குது. அடுத்த கேள்வி பாருங்க, இந்த சயின்ஸை பேஸ் பண்ணி ஒரு கேள்வி. இது எங்கே இருக்குது அப்படின்னா வந்து சயின்ஸில் 10th சயின்ஸில் 21வது பாடம் 309வது பேஜ் நம்பரில் இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா கார்சினோமா அப்படிங்கிறது என்னென்னா எபிதிலியல் செல் புற்றுநோய் உருவாக்கத்திற்கு, எபிதிலியல் செல் புற்றுநோய்க்கு வந்து உருவாகிறது அப்படிங்கிறது தெளிவாக, புற்றுநோய் தோல் இந்த மாதிரியான விஷயங்கள் உருவாகுது அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. 10th புக்கில் நோய்கள் டாப்பிக்கில் நம்ம கொடுத்த லெசனில் தான் இருந்திருக்கு. நெக்ஸ்ட்டு அந்த சரணாலயங்கள் தேசிய பூங்காக்கள் பேஸ் பண்ணி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இதை நான் சொல்லியிருந்தேன். ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னா வந்து 7th இருக்குது, சரிங்களா? இதுவுமே இந்தியன் ஜியாகிரஃபி பேஸ் பண்ணி தான் கேட்டிருக்காங்க. ஆனால் வந்து 7th இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயங்கள் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க, சரிங்களா? ஸோ இது உங்களுக்கு வரிசையாகவே கொடுத்துருப்பாங்க. ரந்தம்பூர் கீரை கார்பெட்டு இந்த மூணுமே வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. இதில் ஒன்று மட்டும் இருக்காது, ராஜ்கீர் மட்டும் இருக்காது, மேபி அது வேறு எங்கேயாவது இருக்கலாம். ஸோ இந்த மூணுமே இருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம இதற்கான ஆன்சர் பண்ணிட முடியும். வரிசையாக புக்கில் இருக்கிறத பேஸ் பண்ணியே கேட்டிருக்காங்க. 7th 2nd டைமில் இருக்குது. அடுத்த கேள்வி பாருங்கள். ஸோ இது பாருங்கள், இந்த நாடுகள் அதற்கான மிஷன் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கேள்வி நம்ம வந்து எடுத்துக்க முடியாது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஜென்ரல் ஜிகேன் வேணால் எடுத்துக்கலாம். ஏன்னா மங்கல்யான் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அது வந்து செலுத்தி ரொம்ப வருடங்கள் ஆயிடுச்சு. ஸோ இப்போ 1 or 2 இயர்ஸில் நடந்தது மட்டும் தான் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ இது வெவ்வேறு நாடுகள் என்னென்ன மிஷன் இது பண்ணுறாங்க அப்படிங்கிறது நம்ம ஒரு சயின்ஸ் பேஸ் பண்ண ஜிகே அல்லது பொதுவான ஒரு ஜிகே அப்படிங்கிற மாதிரி டெக்னாலஜி பேஸ் பண்ண ஜிகே அப்படின்னு வேணால் நம்ம வந்து எடுத்துக்கலாம், சரிங்களா? ரைட். அடுத்த கேள்வி பாருங்கள், பாளையக்கரர் புரட்சியிலேருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி இந்த பாளையக்கரர் புரட்சியிலேருந்து நிறைய கேள்விகள் ரிப்பீட் ஆயிருக்கு. இதில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 கேள்விகள் கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எப்பயுமே இது இம்பார்ட்டன் டாபிக் தான், 1 or 2 கொஸ்டின் கேட்பாங்க. ஆனால் இந்த தடவை ஒரு 75 ஜிகேல 5 கேள்விகள் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு நம்பர் ஆஃப் கொஸ்டின் தான். ஸோ 5 ப்ளஸ் கேள்விகள் வந்து இந்த பாளையக்கரர் போர் அப்படிங்கிற அந்த ஒரு டாப்பிக்கிலிருந்து மட்டும் கேட்டிருக்காங்க, ரைட்? ஸோ இதில் பாருங்கள், இந்த புலிதேவர் இறப்பு, குயிலி இறப்பு, இந்த கட்டபொம்மன் இறப்பு, மருது சகோதரர் இறப்பு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இதெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னா வந்து நமக்கு 10th ஜியாகிரஃபிலே இருக்குது, 10th ஹிஸ்ட்ரியிலே இருக்குது. 70, 71, 72, 74 இந்த பேஜஸில் எல்லாத்த பற்றியுமே கொடுத்துருப்பாங்க. புலிதேவர், குயிலி, கட்டபொம்மன், மருது சகோதரர்கள், ஸோ எல்லாத்த பற்றியுமே கொடுத்துருப்பாங்க. ஸோ டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணால் ரொம்ப டைம் ஆயிரும். எங்கே இருக்குன்னு மட்டும் சொல்லிட்டேன். ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம், சரிங்களா? ரைட். அடுத்தது, தமிழ்நாட்டில் முதல் பெண் மருத்துவர் யாருனா வந்து முத்துலட்சுமி ரெட்டி தான் முதல் பெண் மருத்துவர். 9th தமிழில் 5வது படத்தில் 126வது பேஜ் நம்பரில் இருக்குது. தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் முத்துலட்சுமி ரெட்டி. அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தேன், யூனிட் 8 எனக்கு நீங்கள் ரொம்ப பயப்பட தேவையில்லை. யூனிட் 8 பேஸ் பண்ணி நிறைய கேள்விகள் வந்து என்னென்னா உங்களுக்கு தமிழ் புத்தகத்துலேருந்தே கேட்பாங்க. நீங்கள் ஜென்ரல் தமிழ் நல்லா படிச்சிருந்தீங்க அப்படின்னாலே போதும். நிறைய கேள்விகள் நீங்கள் அங்கே இருக்கிறத வச்சு அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதே மாதிரி தான் இங்கேருந்து நிறைய கேள்விகள் வந்து நமக்கு வந்து அது சங்ககாலம் பேஸ் பண்ணியாக இருக்கலாம், இல்லை இந்த மாதிரியான டேட்டா பேஸ் பண்ணியாக இருக்கலாம், திருக்குறள் பேஸ் பண்ண நிறைய கேள்விகளாக இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 6-7 கேள்விகளுக்கு மேலே வந்து தமிழ் புக்லேயே இருந்து அதற்கான பாயிண்ட் இருக்குது. திருக்குறளே ஒரு 3-4 திருக்குறள் பக்கமாக இருக்குது. ஸோ அது இல்லாமல் மற்றபடி இந்த மாதிரியான டேட்டாஸையும் நிறைய உங்களுக்கு வந்து தமிழ் புக்கில் இருக்குது. தமிழ் புக்கு நல்லா படித்தாலே அதை வச்சு ஜிஎஸ்லேயும் நிறைய கேள்விகள் நம்மளால் அடிக்க முடியும், சரிங்களா? ரைட். அடுத்த கேள்வி பார்க்கலாம். ஸோ எங்கே இருக்குன்னு சொல்லிட்டேன், 9th தமிழில் இருக்குது, சரிங்களா? 5வது இயலில் இருக்குது. அடுத்த கேள்வி பாருங்க. ஸோ இதில் பகத்சிங்கை பற்றின அந்த ஒரு கூற்றுகள் வந்து கொடுத்துருக்காங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னா 10th INM-லேயே இருக்குது. 12th இருக்கும், ஆனால் 10th உங்களுக்கு அதுக்கான எல்லா டேட்டாவும் வந்துருது. 10th INM-ல 103, 104 பேஜஸில் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ இதில் சிட்டக்காங்க அந்த ஆயுத கிடங்கு அந்த பிரச்சனையை பற்றியும் அந்த சட்டப்பேரவையில் அந்த குண்டு விசனத்தை பற்றி எல்லாமே உங்களுக்கு இருக்குது. ஸோ இதில் இருக்கக்கூடிய எல்லா பாயிண்ட்டுமே உங்களுக்கு அந்த 10th ஹிஸ்ட்ரியிலே உங்களுக்கு கவர் ஆயிருது, ஓகேவா? ரைட், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ அடுத்த கேள்வி பார்க்கலாம். அடுத்த கேள்வி பாருங்கள், இதில் 5 இயர்ஸ் பிளானை பற்றி இந்த கேள்வி கேட்டிருந்தாங்க இல்லையா, இது எங்கே வருது அப்படின்னா வந்து நமக்கு 11th எக்கனாமிக்ஸில் 8வது படத்தில் 181வது பேஜ் நம்பரில் உங்களுக்கு இருக்கும். இதில் 4 5 இயர்ஸ் பிளானை பற்றியும் சேம் டேட்டா கொடுத்துருக்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு 2 5 இயர்ஸ் பிளானுக்கானது கொஞ்சம் மாற்றி தாங்க இருக்கும். ஆனால் 3வது 4வது 5 இயர்ஸ் பிளானுக்கான டேட்டா வந்து இங்கே இருக்கிறதா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இங்கே ஒரு அந்த வார்த்தைகளுடைய மீனிங் வேறு மாதிரி, கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ண மாதிரி வேறு மாதிரி இருந்திருக்கும். இங்கே கொஞ்சம் வேறு மாதிரி இருந்திருக்கும், ஆனால் அதோடைய அர்த்தம் என்னமோ கரெக்டாக தான் இருந்திருக்கும், சரிங்களா? நிலைத்தன்மையுடன் கூடிய வளர்ச்சி, இங்கே நிலையான வளர்ச்சி, அந்த மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் மட்டும் தான் மாற்றி கொடுத்துருப்பாங்க, ஓகேவா? ரைட். ஸோ அடுத்த கேள்வி பார்க்கலாம். அடுத்து, இது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின். 2020-21 இந்தியனுடைய அரசின் வருவாய் மூலங்களை இறங்கு வரிசைப்படுத்தினா ஹையிலிருந்து லோ வரைக்கும், சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் தான், ஆனால் கொஞ்சம் இன்டெப்த்தானது. ஏன்னா அந்த மூலங்களை இறங்கு வரிசைப்படுத்துக்கு அந்த மாதிரி இருக்குது, சரிங்களா? இது வந்து நம்ம ஒரு ஜென்ரலான ஒரு நாலேஜ் இருந்தால் அதில் ஆப்ஷன் எலிமினேஷன் பண்ணி ஓரளவுக்கு நம்ம சூஸ் பண்ணியிருக்கலாம். கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கவே இல்லைனாலும் ஓரளவுக்கு நம்ம சூஸ் பண்ணியிருக்கலாம். இது பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு பேஸ் பண்ண கரண்ட் அஃபேர்ஸ்க்கான சோர்ஸஸில் எதுவுமே எனக்கு தெரிந்த வரைக்கும் தமிழில் சர்ச் பண்ணி பார்த்த வரைக்குமே கிடைக்கல. நான் இங்கிலீஷில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் கிடச்சிச்சு. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா வந்து நமக்கு தெளிவாக கொடுத்துருப்பாங்க. அதோடைய இது எப்படி இருக்குது அப்படின்னா ஜிஎஸ்டி தான் 28.5% தான் ஃபஸ்ட்டு. கார்ப்பரேட் டேக்ஸ் அப்படிங்கிறது நமக்கு வந்து 2வது, கார்ப்பரேட்னா நிறுவன வரி. அடுத்தது வந்து நமக்கு வந்து பர்சனல் இன்கம் டேக்ஸ், தனிநபர் வருமானம் அப்படிங்கிறது, அது வந்து 3வது. அதுக்கப்புறம் கஸ்டம் எக்ஸைஸ் இருக்குது, தீர்வைன்னு சொல்லுவாங்க அது, கஸ்டம்ஸ். அது கஸ்டம்ஸ்னால் சுங்க வரி, சரிங்களா? ஸோ இங்கிருந்து தான் எடுத்திருக்காங்க. பட் ஆனால் வந்து இந்த வார்த்தைகள்லாம் கூட மாறாமல் இருக்குது பாருங்கள், ஸோ இங்கிருந்து தான் எடுத்திருக்காங்க. பட் ஆனால் தமிழ் சோர்ஸஸில் எங்கேயுமே இல்லை, சரிங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாம்.
ஓகே, இது வந்து அடிப்படை கடமைகள் பேசுன ஒரு கேள்வி. இது எங்கே இருக்குது அப்படின்னா, 10th பொலிட்டிக்கல் சயின்ஸில் 258th பேஜ் நம்பரில் இருக்குது, சரிங்களா? அதில் 11th உரிமையாக வந்து சேர்க்கப்பட்டது என்னன்னு கேட்டிருக்காங்க. அடுத்து கேள்வி பாருங்கள். ஸோ இதில் அரசியல் கட்சி அதனோட சின்னங்கள் கேட்டிருக்காங்க. இது டைரெக்டாக நம்ம சிலபஸில் பாலிட்டியில் வராது, ஏன்னா நமக்கு வந்து கட்சிகள் தான் இருக்குது, அதாவது பொதுவாக தேர்தல் தான் இருக்குது. ஆனால் அரசியல் கட்சிகளுடைய சின்னங்கிறது குரூப் ஒன் மெயின்ஸில் ஆக்சுவலி பாலிட்டி சிலபஸில் இருக்குதுன்னு நினைக்கிறேன், நமக்கு இதில் இல்லை, ஓகேங்களா? ஸோ அதனால் இது ஒரு ஜென்ரல் ஜிகே அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம், ரைட்டா? ரைட். ஸோ இது வந்து நமக்கு புக்லேயும் இல்லை, நான் சோர்ஸஸில் வெளி சோர்ஸஸில் நிறைய இடத்துல இருக்கும், அதை நான் எடுத்து போகிறதுனால நோ யூஸ், புக்கில் இருந்தால் நம்ம எடுத்து சொல்லலாம், சரிங்களா? ஸோ ஜென்ரல் ஜிகே அப்படின்னு நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம், ரைட்டா? ரைட். அடுத்தது ஒரு திருக்குறள் பேஸ் பண்ண கேள்வி கேட்டிருந்தாங்க இல்லையா, தந்தை மகற்காற்றும் நன்றி அவை எது முந்தி இருப்ப செயல் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து வரும். ஸோ இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா, வந்து நமக்கு வந்து ஸ்கூல் புக்கில் எனக்கு தெரிஞ்சு நான் தமிழ் புக்கில் வந்து பார்த்த வரைக்கும் கிடைக்கல, ஆனால் கண்டிப்பாக இது புக்கில் ஏதோ ஒரு இடத்துல இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஜென்ரல் ஸ்டடிஸ் புக்கில் ஏதோ ஒரு பாடத்துக்கு நடுவில் வரும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா வந்து இந்த 118 அப்படிங்கிற அந்த நம்பரை பேஸ் பண்ணி வந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் எங்கே இருக்குது அப்படிங்கிறது, மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள், சரிங்களா? ரைட். அடுத்து கேள்வி பார்க்கலாம். இந்திய தொழில்துறை ஆயுற்றுடைய முதல் ஆய்வாளர் யாருன்னு கேட்டிருக்காங்க. அலெக்சாண்டர் கன்னிங்கம். ஆக்சுவலி இந்த இடத்துல பாயிண்ட் வந்து கொஞ்சம் மாறி தான் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து இவர் தான், இவரோட உதவியோடு தான் ஆரம்பிக்கப்பட்டதுன்னு இருக்கும். இவர் நில அளவியாளர் தான். ஸோ இவர் தான் இருப்பாருன்னு ஓரளவுக்கு நம்ம வந்து கெஸ் பண்ணி அடிக்கலாம் வேணாம், சரிங்களா? 6th ஃபஸ்ட் டைமில் 3rd படம் 149th பேஜ் நம்பரில் நமக்கு இந்த பாயிண்ட் வருது. அடுத்தது ஜவஹர்லால் நேருடைய கூற்று பற்றி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி இந்த லைன் வந்து டேரெக்டாக புக்கில் இல்லைன்னு நினைக்கிறேன், தேடி பார்த்த வரைக்கும் கிடைக்கல. ஆனால் ஓரளவுக்கு இப்போ நேருனாலே எப்படிப்பட்ட ஆள், எப்படிப்பட்டவர், என்ன மாதிரியான லைன்லாம் சொல்லுவார் அப்படின்னா, சமதர்மம், மதச்சார்பின்மை இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவர் தான் சொல்லுவார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அதை வச்சு நம்மளால் ஈஸியாக இதை வந்து கெஸ் பண்ணி அடிக்க முடியும். புக்கில் படித்த ஃபேக்டை வச்சு நம்மளால் இதை வந்து கெஸ் பண்ணி அடிச்சிருக்க முடியும். டேரெக்டாக இந்த பாயிண்ட் வந்து புக்கில் இல்லை. அடுத்தது கீழ்கண்டவற்றில் எவை சரியான வாக்கியங்கள் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதாவது இந்த சமவெளிகள் பற்றிலாம் இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. இது எங்கே இருக்குன்னா, 10th ஜாகிரபியில் 44-45 பேஜ் நம்பரில் இருக்குது, ஓகேங்களா? ஸோ ராஜஸ்தான் சமவெளி, கங்கை சமவெளி, பிரம்மபுத்திரா சமவெளி, பஞ்சாப் ஹரியானா சமவெளி, அப்படியே இங்கே என்ன இருக்குதோ அப்படியே தான் இந்த கேள்வியை வந்து கேட்டிருக்காங்க. ஒரு லைன் கூட மாற்றாமல் இங்கே இருக்கிற லைனை பேஸ் பண்ணியே கேட்டிருக்காங்க. 10th ஜாகிரபியிலேருந்து தான் வந்திருக்கு. அடுத்து கேள்வி பாருங்கள். ஓகே, ஸோ இது விருதுகள் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க, கல்வித்துறை சார்ந்த விருதுகள் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் நம்ம எடுக்க முடியாது, ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் ரீசெண்டாக இந்த விருதுகள் எனக்கு தெரிஞ்சுக்கிற மாதிரி தெரியல. இது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் மாதிரி நம்ம எடுத்துக்கலாம், அல்லது ஜென்ரல் ஜிகே மாதிரியும் எடுத்துக்கலாம். ஏன்னா என்னென்ன விருதுகள் யார் யாருக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விருதுகள் மாதிரி எடுத்துக்கலாம், ரைட்? இது நம்ம கரண்ட் அஃபேர்ஸாவோ இல்லை வேறு ஜிகேவாவோ நம்ம எதையும் படிக்கலனா கூட ஓரளவுக்கு இதை நம்ம கெஸ் பண்ணி அடிக்கலாம். இப்போ ராதாகிருஷ்ணனாலே அவர் வந்து அவர் ஆசிரியராக இருந்திருக்காரு, குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவராக இருந்திருக்காரு. அவருக்கு அவருடைய பேரில் தான் வந்து ஆசிரியர் தினம்லாம் கொண்டாடுறாங்க. ஸோ அதை வச்சு இவருக்கு தான் ஆசிரியர் பணியில் சிறந்து விளங்கும் அந்த ஒரு விருது தராங்க அப்படிங்கிறத இது பண்ணலாம். ஸோ பெருந்தலைவர் காமராஜர்னா அவர் வந்து நிறைய நல்லா செயல்பட்டுருக்காரு அப்படிங்கிற சிறந்த செயல்பாட்டிற்கான விருது. ஸோ அதை வச்சு நம்ம வந்து மீதி இருக்கிறதெல்லாம் ஓரளவுக்கு கெஸ் பண்ணி ஈஸியாகவே நம்மளால் அடிக்க முடியும், ஓகேங்களா? ஓரளவுக்கு நல்லாவே லிங்க் ஆகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ எதுவுமே படிக்கலனாலும் ஈஸியாக இதுக்கான ஆன்சர் அப்படிங்கிறத சூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு, பல்வேறு சமுதாயங்களிடையே சமூக கல்வி மற்றும் உளவியல் நலவாழ்வு தொடர்பான சிந்தனை டேஷ் எனப்படும் அப்படின்னா சமூக நல, சமுதாய நலம். இதுவும் புக்கில் டேரெக்டாக வந்து நமக்கு வந்து வரல, ஆனால் இது வந்து நமக்கு என்னென்னா இந்தியாவுடைய இந்தியன் ஹிஸ்ட்ரி பேஸ் பண்ணி இது வந்து நமக்கு வந்து கேட்டிருக்கலாம். ஏன்னா இந்தியாவுடைய இதில் வந்து சமூக நல இருக்கணும், வேற்றுமை ஒற்றுமைங்கிறதெல்லாம் இருக்குது இல்லையா? ஸோ இதில் நீங்கள் படிக்கலனா கூட இங்கே பாருங்கள் சமுதாயம், இங்கே பாருங்கள் நலவாழ்வு அப்படின்னு இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி சமுதாய நலம் அப்படிங்கிறது ஈஸியாக நம்மளால் சூஸ் பண்ணியிருக்க முடியும். அடுத்த கேள்வி பாருங்கள். இதுவும் பழைக்கிற புரட்சியில் தான் கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னா, அதே 10th ஹிஸ்ட்ரியில் 70th பேஜ் நம்பரில் தான் இருக்குது, சரிங்களா? ஸோ இந்த ஒண்டி வீரன் பற்றி, கோபால் நாயக்கர், குயிலி எல்லாரை பற்றியுமே உங்களுக்கு இங்கே தெளிவாக கொடுத்துருப்பாங்க. இதற்கு முன்னாடி இந்த குயிலி, முத்துவழுகநாதர் இவங்க எல்லாத்த பற்றின டேட்டாவும் நம்ம அங்கேயே பார்த்துட்டோம். ஸோ இங்கேயும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க, சரியா? ரைட். அடுத்தது, ஒருவருடைய செல்வம் சமுதாயத்திற்கு பயன்படுவதை வள்ளுவர் எதனோட ஒப்பிடுகிறார் அப்படின்னா, இது ஒரு திருக்குறள் பேஸ் பண்ண கேள்வி. 7th தமிழில் 3rd படத்தில் 7:2 இருக்குது. ஊருணி நீர் நிறைந்தாற்று உலகெல்லாம் பேரறிவாளன் திரு அப்படிங்கிறது ஊருணியை பேஸ் பண்ணி தான், அவங்களோட தான் ஒப்பிட்டு ஊருணி, அதாவது அந்த ஊருணியை பேஸ் பண்ணி தான் வந்து இது வந்து கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காங்க, சரியா? தமிழில் இருந்தால் இந்த கேள்வி வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, ஸோ இந்த கேள்வி பாருங்கள். இது வந்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ண கேள்வி, ஓகேவா? இந்த கேள்வி வந்து எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா, வந்து நமக்கு வந்து இதர பிற்படுத்த வகுப்பினர் பட்டியலை மாநிலங்களை தயாரித்துக்க அதிகாரத்தை வந்து மீட்பதற்காக இந்திய நாடாளுமன்றத்தில் ஒரு சட்டத்திருத்தம் கொண்டு வந்தாங்க, அதை பற்றினா அந்த டேட்டாஸ் என்னன்னு கேட்குறாங்க. இது வந்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸ், 2021 ஆகஸ்ட் பேஸ் பண்ண ஒரு கரண்ட் அஃபேர்ஸ், மத்திய அரசினுடைய ஓபிசி பிரிவில் சட்டத்திருத்தம் மேற்கொள்றதுக்கான ஒரு டேட்டா பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா, வந்து மத்திய அரசு மட்டுமே ஓபிசி பட்டியலை தயாரிக்க முடியும் என்பது என்று உச்சநீதிமன்றம், இந்திய நீதிமன்றம் வந்து இந்த இந்த ஆண்டு மே 5ஆம் தேதி வந்து கூறியிருந்தது, அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதில் வந்து மாற்றம் கொண்டு வரதுக்காக அதை வந்து எதிர்த்து மத்திய அரசு வந்து அதை வந்து எதிர்த்தது, அதுக்காக ஒரு சட்டத்திருத்தம் கொண்டு வராங்க, சரிங்களா? ஸோ அது எதுலாம் டேட்டா இது பண்ணுது அப்படின்னா, எதுலாம் மாற்றுது அப்படின்னா வந்து 342A & 366 அப்படிங்கிற இந்த ஒரு பிரிவுகளை தான் வந்து மாற்றுது, சரிங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி தான் கேள்வி கேட்டிருக்காங்க.
அப்படின்னா ஐ திங்க் வந்து 126 நினைக்கிறேன், 124 அல்லது 126. ஸோ அந்த சட்டத்திருத்தம் ரீசெண்டாக அந்த சட்டத்திருத்தங்கிறனால அதை பேஸ் பண்ணி கேள்வி கேட்டிருக்காங்க. ஓகே, அடுத்த கேள்வி பார்க்கலாம். ஓகே, கிழக்கிலேருந்து மேற்கு நோக்கியும் ஆறுகளை வந்து செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இந்த கேள்வி. இது வந்து 10th ஜாகிரபியில் 150th பேஜில் உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருப்பாங்க. பாருங்கள், நர்மதை, தபதி, மாஹி, இதுதான் வந்து வங்கக்கடலில் வந்து கலக்குது, அதாவது கிழக்கிலேருந்து மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள் அப்படிங்கிற மாதிரி இது தெளிவாக கொடுத்துருப்பாங்க. சரியா, ரைட். அடுத்த கேள்வி பாருங்கள். ஸோ இந்த கேள்வி சயின்ஸ்லேருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, நிறைய பேர் இந்த கேள்வி கன்ஃபியூஸ் ஆகிருப்பீங்க. இது நமக்கு 10th சயின்ஸ் புக்கில் தான் இருக்குது, 10th சயின்ஸ் புக்கில் 18th பேஜில் 265th பேஜில் இருக்குது. ஸோ இதில் நிறைய பேர் நம்ம வந்து நம்ம சூஸ் பண்ணது ஆன்சருமே தப்பு தான். ஸோ இதில் என்ன கரெக்டான ஆன்சர்னு பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். இது உங்களுக்கு பாருங்கள் தெளிவாக கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இந்த ப்ரீஎன்கள் அப்படிங்கிறது அடிநைன் அண்ட் குவானைன், இது ரைட்டு. ப்ரீஎன்கள்ங்கிறது அடிநைன் குவானைன், இதுதான் ரைட்டு. ப்ரீமீடியன்கள் அப்படிங்கிற சைட்டோசின் தைமன், ப்ரீமியன்கள் அப்படிங்க சைட்டோசின் தைமேன், இங்கே தப்பாக வரும், சர்க்கரைன்னு வந்திருக்கு, இப்போ இது தப்பு. அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து பாஸ்பேட், இங்கே சர்க்கரைன்னு வரதுக்கு போல பாஸ்பேட்னு கொடுத்துருக்காங்க, இதுவும் தவறு. அதே மாதிரி இங்கேயும் வந்து தவறு தான். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த மூணுமே தவறு, இந்த சி ஆப்ஷன் சி தான் ரைட்டு. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெளிவாக உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரைட்டா. ஸோ இதற்கான ஆன்சர் ஐ திங்க் இல்லை, கண்டிப்பாக இதுக்கான ஆன்சர் வந்து சி தான். எனக்கு தெரிஞ்சு ஒரிஜினல் ஆன்சர் கீயும் நமக்கு சி தான் வரும். அடுத்த கேள்வி பாருங்கள். இது வந்து பாஸ்கல் விதியை பற்றி இந்த கேள்வி கேட்டிருந்தாங்களையா. ஸோ இந்த பாஸ்கல் விதி எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது வந்து 8th சயின்ஸில் 2nd லெசனில் 17th பேஜ் நம்பரில் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாருங்கள், நீரியல் உயரத்துகள் பேஸ் பண்ணி இங்கே பாஸ்கல் விதி தான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது பாஸ்கல் விதி தான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு கீழ்காணம் அதுலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் ஒரு டவுட்டும் இருக்குது. என்னென்னா இந்த முதல் விதி, இரண்டாம் விதி, இது பார்த்திங்க அப்படின்னா அதோடைய சப்டிவிஷனாக தான் வந்து இந்த பாஸ்கல் விதிங்கிறதே கொஞ்சம் வரும். ஸோ அதனால் இந்த மேற்கண்ட அனைத்தும் வருமா அப்படிங்கிற ஒரு டவுட்டும் இருக்குது. நமக்கு அஃபிஷியல் ஆன்சர் கீழே தெரியும், ஆனால் இந்த டேட்டாஸ்லாம் எங்கே இருக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 8th சயின்ஸில் நமக்கு இருக்குது. இது மட்டும் இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், விசைக்கான அந்த டேட்டா, அந்த ஒரு சமன்பாடு பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. விசைக்கான சமன்பாடு எஃப் ஈக்குவல் டு எம் இன் டிஏ, அதே மாதிரி எஃப் ஈக்குவல் டு டெல்டா பி இன்டு டி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இங்கே வந்துடும். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி எஃப் ஈக்குவல் டு டெல்டா பி டிவைட் பை டி அப்படிங்கிறது வந்துடும், டெல்டா பி டிவைட் பை டி. ஸோ இதுதான் டெல்டா பி, சாரி, இந்த இதுதான் தவறு, இதுதான் தவறு, இதான் மாற்றி கொடுத்துருக்காங்க. டெல்டா பி டிவைட் பை டி அப்படிங்கிறது நமக்கு வந்து இங்கே கொடுத்துறாங்க இல்லையா, இங்கே கொடுத்துறாங்க. மூணாவது பாருங்கள், எம் இன்ட்டு வி மைனஸ் யூ டிவைட் பை டி அப்படிங்கிறது இங்கே இருக்கிறதா, இதில் எம் வெளியெடுத்துட்டோன்னா அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்போ இது மூணு ரைட்டு. டெல்டா பி இன்ட்டு டி அப்படிங்கிறது தப்பு. ஓகேங்களா? ஸோ டிங்கிறனாலே கீழே எப்பயுமே பொதுவாக கீழே தான் வரும். இந்த ஒரு லாஜிக்கில் யோசிச்சிங்கனாலே இதுதான் தவறுங்கிறது அடிச்சிடலாம். எல்லாமே வந்து விசையினுடைய சமன்பாடு பேஸ் பண்ணி தான் கேட்டிருக்காங்க. 10th சயின்ஸில் 1st லெசன் 6 to 8, 6th பேஜ் அண்ட் 7th பேஜ் 8th பேஜ் இந்த இடத்துல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ரைட், அடுத்தது பாருங்கள். இதுவும் வந்து நமக்கு பாளையக்கரர் போர் புரட்சி பேஸ் பண்ணி தான் கேட்டிருக்காங்க. 10th History 72-74 பேஜ் நம்பரில் இருக்குது. ஸோ யார் யார் எங்கெங்கே தூக்கில் போட்டாங்க அப்படின்ட்டு இருக்குது. ஸோ இதெல்லாமே நமக்கு 10th புக்கிலே இருக்கக்கூடிய டேட்டாஸ் தான், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இப்போ இதுவுமே பாளையக்கரர் புரட்சியில் தான் கேட்டிருக்காங்க. நான் சொல்லியிருந்தேன் நிறைய கேள்வி கேட்டிருக்காங்கண்ணே. 10th History 68-70 பேஜ் நம்பரில் உங்களுக்கு இருக்குது. ஸோ பாளையக்கரர் பாளையக்கரர் முறைங்கிறது காகதி அரசில் தான் வந்து இருந்துச்சு, அங்கேருந்தா கொண்டு வந்தாங்க. கான் சாஹிப் நிரப்புக்கு பிறகு 74 வந்து இவர் வந்து இது பண்ணார், மீட்டார். ஸோ அவர் வந்து 64 மீட்டார், 64 தான் வந்து இவரை தூக்கிலிட்டாங்க. ஸோ எல்லா டேட்டாவுமே உங்களுக்கு இங்கே தெளிவாக கொடுத்துருப்பாங்க, சரியா, ரைட். அதே மாதிரி ஒண்டி வீரன் பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து புலிதேவருடைய படைப்பிரிவில் ஒருத்தர் தான் இருந்திருப்பார், அதுக்கு இங்கே மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே எங்களுக்கு 10th தான் இருக்குது. அடுத்தது பாருங்கள், குப்தர்களுடைய அந்த நிலங்களை வந்து பொறுத்துக்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது எல்லாமே புக்கில் இருக்கக்கூடியது தான். ஸோ அப்படியே பார்த்திங்கன்னா வரிசையாக இருக்கும். இந்த சேத்ரா, அகிலா, அப்தரா, பஸ்தி, பஸ்ட் இருக்கிற நாளையுமே அப்படியே கொடுத்துட்டாங்க. 6th தேட்டமே 127th பேஜ் நம்பரில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஆர்பிஐ பற்றி ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க இல்லையா. ஸோ அந்த ஆர்பிஐ பற்றின அந்த கேள்வி எங்கே இருக்குன்னா 12th எக்கனாமிக்ஸில் 6th லெசனில் 120th பேஜ் நம்பரில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆர்பிஐ பற்றி, ஓகேங்களா, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஓகே, இது வந்து அடிப்படை உரிமைகள் பேஸ் பண்ணி கேட்டிருந்தாங்களே, இது எல்லாருக்கும் தெரிஞ்சதான் பாத்திரலாம் இருந்தாலும். 10th பாலிட்டியில் 256th பேஜ் நம்பரில் அடிப்படை உரிமைகள் பற்றி இதில் எல்லா ஆர்டிகளுமே உங்களுக்கு அங்கேயே வந்துடுது, ரைட். அடுத்தது இங்கே பாருங்கள், இந்திய சாசனத்தினுடைய அரசு வழிகாட்டு நெறிமுறைகள் அப்படிங்கிறது அறிவுறுத்தல் செயல்கருவி 1935 இப்போல் வந்து தோற்றமளிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து எனக்கு தெரிஞ்ச புக்கில், எனக்கு தெரிஞ்சல கண்டிப்பாக புக்கில் எங்கேயுமே இல்லை, ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரில் ஆனால் இருக்கலாம் அப்படிங்கிறது. ஸோ உங்களை நீங்கள் யாராவது பார்த்துருக்கீங்க அப்படின்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் இந்த கேள்வி நம்பர் பேஸ் பண்ணி. புக்கில் எங்கேயுமே இல்லை, சரிங்களா? இது ஒரு டாப் கொஸ்டின் தான். நெக்ஸ்ட்டு ஓகே, ஸோ இந்த சட்டங்கள் பேஸ் பண்ணி கேட்டிருந்தாங்க இல்லையா. சட்டங்கள் பார்த்திங்க அப்படின்னா இது அப்படியே புக்கில் இருக்கக்கூடியதான், நுகர்வோர் சட்டளவு இந்த இது, ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் இங்கே இருக்குது, அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் அந்த நாளையுமே உங்களுக்கு புக்கில் இருக்கக்கூடியது தான். இங்கே இருக்குது 7th தேட்டம் 2nd லெசன் 239th பேஜ் நம்பரில் இருக்குது. அடுத்தது
ஓகே. ஸோ இந்த புனித தாமஸ் பற்றி இந்தியாவில் வந்து இயேசுவின் சீடரான டேசன் பிரால் வந்து கொண்டு வரப்பட்டது கிறிஸ்துவ மதம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இல்லையா, இது நமக்கு புக்கில் இருக்குது ஆனால் டேரெக்டாக இதே லைன் இல்லை. ஸோ அதனால் புக்கில் தான் எடுத்துருப்பாங்களான்னு நம்ம சொல்ல முடியாது. இந்த கேள்வி பார்த்திங்க அப்படின்னா அவுட் ஆஃப் சிலபஸ் கொஷின் அந்த மாதிரி தான் நம்ம வந்து எடுத்துக்க முடியும். இந்தியன் ஹிஸ்ட்ரின்னு வச்சுக்கலாம் ஒரு வகையில் பார்த்திங்க அப்படின்னா, ஆனால் இது அவுட் ஆஃப் சிலபஸ் கொஷின் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளால் எடுக்க முடியும். புக்கில் வந்து ஓரளவுக்கு நம்ம கொடுத்துருப்பாங்க, இது வந்து 9th செவன்த் லெசனில் 99th பேஜில் இயேசுவின் சீடரான புனித தாமஸ் வந்து மதம் மாற்றினார் நிறைய பேரை, ஸோ அதன் மூலியமாக இங்கே வந்துட்டாங்க, இங்கே வந்து இது பண்ணாங்க. கிறிஸ்துவ மதத்தை பொறுத்த மட்டும் எண்ணிக்கையில் குறைவான இந்த கிறிஸ்துவ குழுக்கள் தங்கள் இயேசுவின் சீடரான புனித தாமஸ் என்பவரால் என்ன பண்ணுறாங்க, மத மாற்றத்தில் ஈடுபட்டாங்க. இங்கேயும் பார்த்திங்கன்னா இது வந்து 11th ஹிஸ்ட்ரியில் இருக்கும், முதலாம் நூற்றாண்டில் புனித தாமஸ் வந்து நிறைய பேர் அங்கே வந்து மதம் மாற்றினாங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க சரிங்களா. ஸோ அதை வச்சு ஓரளவுக்கு வேணால் அங்கே பார்த்துருந்தா அடிச்சிருக்கலாம், ஆனால் நம்ம வந்து இந்த கேள்வி இந்த மாதிரினா ஒரு இன்டெப்த்தான ஒரு பாடங்களை கண்டிப்பாக நம்ம படிச்சிருக்க முடியும். சிலபஸ்லையும் இல்லை, இந்த மாதிரி 1 or 2 கொஸ்டின் எப்பயாவது சிலபஸை தாண்டி எங்கிருந்தோ கேட்பாங்க, அதை நம்ம கண்டுக்க தேவையில்லை. அந்த மாதிரி தான் இந்த ஒரு கேள்வியுமே சரிங்களா. ரைட், அடுத்த கேள்வி பார்க்கலாம். கீழ்கண்ட மொழிகளை செம்மொழி தகுதி பெற்ற ஆண்டுகளின் அடிப்படையில் வரிசைப்படுத்துக்கன்னு கேட்குறாங்க இல்லையா. அந்த செம்மொழி இது எங்கே இருக்குன்னா 10th polity தான் இருக்குது. 10th polity 259 தான் இருக்குது, வரிசையாக கொடுத்துருப்பாங்க. 2004, 5, 2008, 8, 13, 14 வரிசையாக இருக்கும். ஸோ எங்கே இருக்குது, 10th polity தான் இருக்குது. அடுத்து இந்தியாவின் மின்னியல் தலைநகரம் அப்படிங்கிறது பெங்களூர் தான். 10th ஜாகிரபியில் 4th லெசனில் 193rd பேஜ் நம்பரில் மின்னியல் நகரம், மின்னியல் தலைநகரம் பெங்களூர். அடுத்த கேள்வி பாருங்கள், சயின்ஸ்லேருந்து இந்த கேள்வி அதனுடைய அந்த பயன்பாடுகள் பற்றி கேட்டிருந்தாங்க இல்லையா, இது எங்கே இருக்குன்னா 10th சயின்ஸில் 4th லெசன் 44th பேஜில் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்கள் அப்படியே வரிசையாக உங்களுக்கு எல்லாமே அப்படியே இருக்கும். கால்னா மீட்ரு, வோல்ட் மீட்ரு, அம்மீட்ரு, அம்மீட்ரு, வோல்ட் மீட்ரு, கால்னா மீட்ரு. அடுத்தது பார்த்திங்கன்னா மின்தடையாக்கி. ஸோ எல்லாமே உங்களுக்கு புக்கில் இருக்கக்கூடியதான், அப்படி நாலுமே வரிசையாக கொடுத்துருக்காங்க சரிங்களா. ரைட், அடுத்த கேள்வி பாருங்கள், இந்த காடுகளின் அளவை பேஸ் பண்ணி கேட்டிருந்தாங்க இல்லையா, இதெல்லாமே உங்களுக்கு புக்கில் இருந்தால் தான், நம்ம படித்ததை கெஸ்ட் பண்ணியெல்லாம் எழுதுறதுலாம் இல்லை, அப்படியே இருக்குது. தருமபுரி, கோயம்புத்தூர், ஈரோடு, வேலூர் அப்படியே இருக்குது பாருங்கள், அவ்வளோதான். 10th ஜாகிரஃபியில் 224th பேஜ் நம்பரில் இருக்கும். ஓகேவா, ரைட். அடுத்தது பாருங்கள், ஸோ இந்த ஒரு திருக்குறள் பேஸ் பண்ணி கேள்வி கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலி இந்த திருக்குறள் புக்கில் இருக்கக்கூடிய ஒரு திருக்குறள் தான், 11th தமிழில் 8th பாடத்தில் 207th பேஜ் நம்பரில் உங்களுக்கு வந்து புக்கில் தான் இருக்குது. இது பார்த்திங்கன்னா 10 to 10 அப்படிங்கிற ஒரு பாடல் இருக்கும். அந்த பாடலுக்கு கீழே பார்த்திங்க அப்படின்னா இதை பற்றி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ திருக்குறள் வந்து உங்களுக்கு திருக்குறளுங்கிற பகுதியை தாண்டி புக்கில் நம்ம சிலபஸில் கவர் ஆகக்கூடிய பாடங்கள் படிக்கும்போது அந்த பகுதிகள் படிக்கும்போது அதுக்குள்ளே திருக்குறள் இருந்தால் நம்ம படிச்சுக்கணும் தான். ஸோ அந்த மாதிரி தான் இது வந்து அங்கேருந்து வந்து கேட்டிருக்காங்க. இது இன்னொரு வகையில் பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ண ஒரு கேள்வி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். நிதியமைச்சர் வந்து நம்மளுடைய 2022-23 தமிழ்நாடு பட்ஜெட் வாசிக்கிறப்ப இதை மேற்கோள் காட்டி சொல்லியிருப்பார் சரிங்களா. பிணியின்மை செல்வம் விளைவின்பம், ஏமம் அணி என்ப நாட்டி வைந்து அப்படிங்கிறது, நாட்டி வைந்து அப்படிங்கிறது சொல்லியிருப்பார். ஸோ அப்படியும் பார்க்கலாம், இல்லை தமிழ் புக்கில் நீங்கள் நல்லா படிச்சிருந்தீங்கனாலே இது ஈஸியாக நம்மளால் அடிக்க முடியும். 11th தமிழில் தான் இருக்குது, தமிழ் புக்கில் இருந்தால் கேட்டிருக்காங்க, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ தமிழ் புக்கில் இருந்து நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான். நெக்ஸ்ட்டு ஓகே, தமிழ்நாடு முதலமைச்சர்களை காலவரிசைப்படுத்துகன்னு சொல்லி கேட்டிருக்காங்க, இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் புக்கில், அதாவது பாலிட்டி புக்கில் தான் ஓகேங்களா. 11th பாலிட்டியில் 284th பேஜ் நம்பரில் இருக்குது சரியா. சுப்ராயிலு, சுப்ராயன், முனுசாமி, பெப்பிலியாஜா, ராஜன், ரெட்டி, ராஜாஜி. ஸோ இந்த ஆர்டர் தான் சரிங்களா, இந்த ஆர்டர் பார்த்துருந்தீங்கன்னா நம்மளால் அடிக்க முடியும். ரைட், அடுத்து ஓகே. ஸோ இது வந்து மத்திய மாநில உறவுகள் அந்த நிதி பகிர்வு பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. இதில் வந்து 269-68 12th எக்கனாமிக்ஸில் 9th லெசன் 232rd பேஜ் நம்பரில் உங்களுக்கு இருக்குது. 268, 269, 270, 72 சரியா. ஸோ இதில் 267ங்கிறது மட்டும் தவறு, எல்லாமே புக்கில் இருக்கக்கூடியது தான். நெக்ஸ்ட்டு ஓகே, இது வந்து சயின்ஸ் கொஷினு, இதில் வந்து அந்த பிரிப்பு முறைகள் பேஸ் பண்ணி கேட்டிருந்தாங்க இல்லையா. ஸோ இது வந்து 10th சயின்ஸில் 8th லெசனில் 110, 112 பேஜ் நம்பரில் இருக்குது. ரைட், இதில் பார்த்திங்கன்னா ஹேமடைட்டுங்கிறது புவியீர்ப்பு முறை. ஸோ இதில் பார்த்திங்கன்னா அந்த கொடுத்துருப்பாங்க ஹேமடைட் அப்படிங்கிறது புவியீர்ப்பு முறை பிரித்தல் தான், ஹேமடைட் அப்படிங்கிறது தாது பிரித்தெடுக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு உருகி அலுமினாவை மின்னால் பகுப்பு முறையில், அலுமினா அப்படிங்கிறது மின்னால் பகுப்பு முறை தான். ஸோ அலுமினாவை மின்னால் பகுப்பு முறையில் அப்படிங்கிறது தெளிவாக கொடுத்துருப்பாங்க. மீதி இருக்கிற ரெண்டும் வந்து மாற்றி கொடுத்துருப்பாங்க சரியா, அதுவும் புக்கில் இருக்கக்கூடியதாக இங்கே இருக்குது. 10th சயின்ஸில் 8th லெசனில் இருக்குது. அடுத்த கேள்வி பாருங்கள், இதில் யார் யார் சேரர்கள் சோழர்கள் அப்படிங்கிற அந்த ஒரு டிஃப்ரென்ஸை பேஸ் பண்ணி இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. பொருத்தமற்றது அப்படின்னா அதான் ஓகேங்களா. இதுக்குள்ளே என்ன டிஃப்ரெண்ட் இருக்குன்னா சேரர்கள் சோழர்கள் பேஸ் பண்ணி தான். ஸோ எல்லாமே புக்கில் இருக்கக்கூடியது தான். 6th தேட்டம் 97rd பேஜ் நம்பர். இளஞ்சர் சென்னி, கோச்செங்கானன், பெருநட்கள், இளஞ்சர் சென்னி, கோச்செங்கானன், இளநட்கள் எல்லாமே நமக்கு சோழர்கள். இளம்பிறை அப்படிங்கிற இரும்பிறை அப்படிங்கிறவர் வந்து நமக்கு வந்து சேரராக இருப்பார் சரியா. இந்த இதுதான் டிஃப்ரெண்ட், எங்கே இருக்குது, 6th தேட்டமில் தான் இருக்குது.
அடுத்தது கீழ்கண்ட வாக்கியத்தில் சங்கம் அறிவை காலத்தோட கம்பேர் பண்ணி இது கேட்டுருக்காங்க. இது எங்கே இருக்குன்னா 12th ஹிஸ்ட்ரியில் 5th லெசன் 75th பேஜ் நம்பரில் இருக்குது. ஆக்சுவலி இது 12th ஹிஸ்ட்ரியாக நினைல 11th ஹிஸ்ட்ரி 11th ஹிஸ்ட்ரி ஆர் 12th ஹிஸ்ட்ரின்னு நினைக்கிறேன். புக்கில் தான் இருக்குது. ஸோ சர்ச் பண்ணி பார்க்கும்போது டக்குன்னு எடுத்து போட்டேன். ஸோ இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா வந்து நமக்கு வந்து ஹிஸ்ட்ரி புக்கில் தான் இருக்குது. 11th 12th நினைக்கிறேன். 5th லெசன் 75th பேஜில் செக் பண்ணி பாருங்கள். அங்கே தான் இருக்குது. 11th தான் நினைக்கிறேன். 11th செக் பண்ணி பாருங்கள். புக்கில் இருக்கக்கூடிய லைனில் தான் இருக்குது சரிங்களா. இல்லைனாலுமே இது வந்து நீங்கள் தமிழ் புக்கில் நல்லா படிச்சதுனாலே ஈஸியாக அடிக்கலாம். ஸோ தமிழ் நல்லா படித்தவங்க எல்லாருக்குமே குரூப் ஃபோருக்கு தமிழ் தான் இருக்குது. தமிழ் நல்லா படிச்சதுனாலே சங்கம் அறிவிய காலம் என்ன, சங்ககாலம் என்ன, 18 கீழ்கணக்கு மேல் கணக்கு நூல்கள்லாம் என்ன, அதில் திருக்குறள் நல்லடியார் எப்படிப்பட்டது, மணிமேகலை சிலப்பதிகாரம் எப்படிப்பட்டது, ஸோ அதை வச்சு நம்மளால் இது ஈஸியாகவே அடிக்க முடியும் சரிங்களா. ரைட். அடுத்தது பின்வருவற்றில் எந்த சபை ரெட்டைமலை சீனிவாசனால் தொடங்கப்படுது. ரெட்டைமலை சீனிவாசன் தொடங்கப்படுது ஆதி திராவிட மகாஜன சபை. எங்கே இருக்குது 10th ஐயன் நம்பர் 130th பேஜ் நம்பரில் ஆதி திராவிட மகாஜன சபை தெளிவாக கொடுத்துருக்காங்க. அடுத்து கேள்வி பாருங்கள், சிந்து சமணி நகரங்கள் அதில் அகலாராய்ச்சிடங்கள் கொடுத்துருக்காங்களா. ஸோ இது வந்து நமக்கு புத்தகத்தில் எங்கேயுமே இல்லை. எனக்கு தெரிஞ்சு ப்ரீசர்லேயும் கேட்கப்படலை. இது கொஞ்சம் அவுட் ஆஃப் க்வெஸ்சன் தான். இது மேக்ஸிமம் நிறைய பேரால் அடிக்க முடியாது. ஒருவேளை ஆப்ஷனை நம்ம எலிமினேஷன் பண்ணி அடிக்க ட்ரை பண்ணியிருக்கலாம் சரிங்களா. ரைட். அடுத்தது தந்தை பெரியாருடைய செய்தித்தாள்களை வரிசைப்படுத்துக்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. புக்கில் டேரெக்டாக இது எல்லாமே இருக்குது. 10th ஹிஸ்ட்ரியில் 129th பேஜ் நம்பரில் பாருங்கள். அப்படி இயரோட வரிசையாக கொடுத்துருப்பாங்க. குடியரசு ஓல்ட்டு புரட்சி பகுத்தறிவு விடுதலை அப்படியே அந்த ஆர்டர் ஞாபகம் வச்சுருந்திங்கன்னா ஈஸியாக அடிக்கலாம். புக்கில் தான் இருக்குது. அடுத்தது ஓகே, இந்திய பாரம்பரியம் விருந்தோம்பல் அப்படிங்கிற மாதிரியான இந்தியாவோட பேஸ் பண்ணி கேள்வி கேட்டிருக்காங்க. இது வந்து நம்ம இந்தியன் ஹிஸ்ட்ரியில் சேர்க்கக்கூடிய தமிழ்நாடு பாரம்பரியம் அந்த மாதிரி வந்துச்சுன்னா தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி யூனிட்டு. இது இந்தியன் ஹிஸ்ட்ரியில் சேர்க்கக்கூடிய ஒரு கேள்வி தான். இது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து புத்தகத்தில் நேரடியாக அந்த லைன் அப்படியே இல்லை. எத்திக்ஸில் பார்த்திங்க அப்படின்னா சர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் எத்திக்ஸில் இந்த லைன்லாம் வருது. இந்த மாதிரியான ஒரு லைன்ஸ் வருது சரிங்களா. ஆனால் அது வந்து அங்கேருந்தான் எடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு எந்த ஒரு ப்ரூஃப் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து அந்த இடத்துல தான் எடுத்தாங்கன்னா அதே லைன் அப்படியே வந்து அதில் மேட்ச் ஆகும். ஆனால் அதில் அதே மாதிரி லைன் வரல. ஓரளவுக்கு அதில் அந்த மாதிரியான மீனிங்ஸ் வந்து நமக்கு மேட்ச் ஆகுது. ஸோ அதனால் அது மட்டும் எடுத்து போட்டிருப்பேன். மற்றபடி நீங்கள் அது ஜென்ரலாக நீங்கள் வந்து எதுவுமே படிக்கலனாலும் ஜென்ரலாக நம்ம அடிக்க முடியும். இந்திய பாரம்பரியம்னா இப்படிப்பட்டது தான் அப்படிங்கிறது இருக்குது. அது வந்து இதனால் இப்படி இருக்கனால வேற்றுமைகளை மறந்து ஒற்றுமையுடன் வாழ முடியும் அப்படிங்கிறதுலாம் ஒரு ஜென்ரல் ஐக்கியூ இருக்கு இல்லையா. ஒரு பொதுவான ஐக்கியூ நமக்கு லெவல் ஓரளவுக்கு இருக்குனாலே இதை ஈஸியாக நம்மளால் யோசித்து அடிக்கக்கூடிய அளவில் தான் இருக்குது. இதுக்கு படிக்கணுங்கிற அவசியமே நமக்கு இல்லை சரியா. ரைட் ஓகே. ஸோ அடுத்து கேள்வி பாருங்கள், இது வந்து 5 இயர்ஸ் பிளானுக்கு முன்னாடி கொண்டு வரப்பட்ட அந்த திட்டங்கள் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னா 12th பாலிட்டியில் 8th லெசனில் 169-70 பேஜ் நம்பரில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் 12th எக்கனாமிக்ஸில் பொருளாதார திட்டமிடல்னு ஒரு பாடம் இருக்கும். ஸோ அந்த இடத்துலையும் உங்களுக்கு பொருளாதார திட்டமிடல் சம்திங் ஒரு பாடம் இருக்கும் சரிங்களா. 5 இயர்ஸ் பிளானுக்கு முன்னாடி கொண்டு வந்த அந்த விஷயங்கள் பேஸ் பண்ணியிருக்கும். அந்த இடத்துலையும் உங்களுக்கு வந்து இந்த விஷயங்கள் கவர் ஆகுது. ஸோ ரெண்டு இடத்துலையுமே உங்களுக்கு கவர் ஆகுது. ஏதாவது ஒரு இடத்துல படித்தாலும் போதும். ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு வந்து விஸ்வேஸ்வரய்யா, அப்புறம் நேரு, அப்புறமேட்டுக்கு பிஜிஎம் அப்படின்ற மாதிரி பம்பே, காந்தி, அப்புறமேட்டு எம்ஃபார் மக்கள் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து வரும் சரியா. ரைட் ஓகே. நெக்ஸ்ட் போகலாம். இது பார்த்திங்க அப்படின்னா அந்த பிறப்பு விகிதம் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. இது வந்து நமக்கு 10th ஜாகிரபியில் 197th பேஜ் நம்பரில் இருக்குது. அது இல்லாமல் 11th எக்கனாமிக்ஸ்லேயும் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. 7th லெசனில் கொடுத்துருப்பாங்க. ஸோ எங்கேருந்து வேணாலும் நம்ம வந்து ஈஸியாக அடிச்சிடலாம். 100 மக்கள் எண்ணிக்கையில் உயிருடன் பிறந்த குழந்தைகளின் எண்ணிக்கை அப்படிங்கிறது தான் இது. ஸோ நமக்கு புக்கில் தான் இருக்குது. அடுத்தது இது வந்து மேக்ஸ் க்வெஸ்சனு. ஓகே, நீதி புனரவை பற்றி கேட்டிருக்காங்க. நீதி புனரவை அமெரிக்காவில் தான் பெற்றோம் அப்படிங்கிறது 12th பாலிட்டியில் 1st லெசனில் 5th பேஜ் நம்பரில் உங்களுக்கு இருக்கும். மற்ற பாயிண்ட் வந்து உங்களுக்கு வந்து 12th பாலிட்டியில் 4th லெசனில் 82nd பேஜில் நீதி சீராய்வை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் மற்ற பாயிண்ட் உங்களுக்கு கவர் ஆயிரும் சரியா. ரைட். ஸோ அதே மாதிரி இதில் வந்து 12B கொடுத்துருக்காங்களே, இது தவறு. நீதி புனரவைங்கிறது 32 அப்படிங்கிற ஆர்டிகல், 226 ஆர்டிகல் ரைட்டா. ஸோ அதுவும் நமக்கு வேறு ஒரு இடத்துல வரும். அது பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருப்போம். 32-226 இங்கே உங்களுக்கு கவர் ஆகும். எங்கே அது 10th பாலிட்டியில் சரியா. ரைட். இப்போ இதுவும் பார்த்துடலாம். எந்த இது உயர்நீதிமன்றத்தில் நீதி பிரயாணிகளை பிறப்பிக்க அதிகாரம் அளிக்கிறது அப்படிங்கிறது இதில் வந்து 32-222 தான். ஆக்சுவலி தமிழ் கொஷின் பேப்பரில் வந்து தமிழுடைய டிரான்ஸ்லேஷனில் இது வந்து கேள்வி தப்பாக கேட்டிருக்காங்க. உயர்நீதிமன்றத்துக்கு அப்படிங்கிறது மட்டும் கேட்டிருக்காங்க. மேலே இங்கிலீஷில் பாருங்கள், சுப்ரீம் கோர்ட்டு அண்ட் ஹை கோர்ட்டு ரெண்டு விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. இங்கே உயர்நீதிமன்றம்னு பார்த்தீங்கன்னா உயர்நீதிமன்றத்துக்கு 226 ஆர்டிகல் தான், உச்சநீதிமன்றத்துக்கு 32 ஆர்டிகல் சரிங்களா. ஸோ இங்கே ஆப்ஷனில் நமக்கு எது மாற்றலைங்கிறனால இந்த கேள்வியில் எந்த ஒரு பிரச்சனை நமக்கு வரல. இங்கிலீஷில் பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக ஈஸியாக கேஸ் பண்ணியிருப்பாங்க. இல்லை பொதுவாகவே இதில் ஆப்ஷனில் எந்த ஒரு குழப்பமும் இல்லை. ஒருவேளை 222 மட்டும்னு ஒரு ஆப்ஷன் வச்சாங்கன்னா அங்கே பிரச்சனையாக இருக்கும் நிறைய பேருக்கு. ஸோ தமிழில் இந்த கேள்வி வந்து தவறுதலாக கேட்டிருக்காங்க. வெறும் உயர்நீதிமன்றம் மட்டும் கொடுத்துருக்காங்க சரியா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10th கொடுத்துருப்பாங்க. 226 32 ஆர்டிகல் யார் யாருக்கு அப்படிங்கிறது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. எங்கே இருக்குது 10th பாலிட்டியில் 289 பேஜில், 281 பேஜ் நம்பரில் இருக்குது. ஸோ அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா ஒரே டாப்பிக்கில் இருந்து அடுத்தடுத்த கேள்விகள் கேட்டிருக்காங்க. அடுத்த கேள்வி, குரோமோசோம் 21 பற்றி கேட்டிருக்காங்க இல்லையா. இது எங்கே இருக்குன்னா டவுன் சிண்ட்ரோம் நோய், டவுன் நோய் கூட்டு அறிகுறி அப்படிங்கிறது. இது வந்து 21 குரோமோசோமில் ஒரு கூடுதல் நகல் குரோமோசோம் வந்து உள்ள அந்த மரபில நிலை தான் வந்து இது. இதான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. குரோமோசோம் 21 ஒரு கூடுதல் நகல் இருப்பின் அதுக்கு வந்து டவுன் சிண்ட்ரோம் சொல்லுவாங்க. 10th சயின்ஸில் 18th லெசனில் 268 பேஜில் இருக்குது.
அடுத்த கேள்வி பாருங்கள். ஸோ இது பாருங்கள், நமக்கு வந்து தென்னிந்திய அரசுகள் பேஸ் பண்ணி நம்ம அந்த கேள்வி கேட்டிருக்காங்க. இது அப்படியே புக் பேக்கில் இருக்கக்கூடிய அதே கேள்வி அப்படியே கூட எடுத்து கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் மட்டும் கொஞ்சம் மேலக்கெல்லாம் மாற்றிருக்காங்க. பட்டக்கல் இது மாமல்லபுரம், ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா அங்கே டென்த்து புக்கில் உங்களுக்கு என்ன இருக்கோ அதே தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சிக்ஸ்த்து புக்கில் இருக்கக்கூடியது, சிக்ஸ்த்து தேட்டமில் 152 பேஜ் நம்பரில் உங்களுக்கு இருக்குது. சரியா, ரைட். அடுத்த கேள்வி பாருங்கள். ஓகே, இது வந்து நமக்கு வந்து இந்த மாங்க்ரோவ் காடுகள் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. இது 10th ஜாகிரஃபியில் 159 பேஜில் தான் இருக்குது, அலையாத்தி காடுகள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கங்கை பிரம்மபுத்திரா அந்த ஒரு இதுதான் மிகப்பெரிய இதை வந்து உருவாக்குது. ஃபஸ்ட்டு இது இருக்குது, அது மாங்க்ரோவ் காடுகள் இப்படிப்பட்டது அப்படிங்கிற அதுவும் இருக்குது, எல்லாமே புக்கில் இருந்தான். அடுத்த கேள்வி. ஓகே, ஸோ ஜிஐ குறியீடு, புவிசார் குறியீடு பற்றி கேட்டிருக்காங்க. இதுவும் புக்கில் இருக்கக்கூடியது தான், 10th ஜாகிரஃபியில் 7th லெசனு 245 பேஜ் நம்பரில் இருக்குது. ஸோ மஞ்சள், பாய், வண்ணப்பூச்சி, சுங்குடி, ஸோ இதில் வந்து நமக்கு வந்து ஓகே, ஸோ ஓரளவுக்கு இதில் வந்து கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இதில் வந்து ஓரளவுக்கு கொடுத்துருப்பாங்க, ஆனால் மீதி இருக்கக்கூடிய இதுவும் பார்த்திங்க அப்படின்னா வேறு ஒரு இடத்துல உங்களுக்கு வந்து வந்துடும். வேறு இடத்துல நம்ம வந்து படிக்கிறப்ப அந்த இடத்துல வந்து மீதி இருக்கிறதும் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, ரைட். அடுத்து பார்க்கலாம், தேசிய ஊராட்சி நாள் அப்படிங்கிறது ஏப்ரல் 24, 6th பாலிட்டியில் 2nd லெசன் 229 பேஜில் இருக்குது. அடுத்து பாருங்கள், இழுக்காய் என்ற தரம், அழுக்காறு அபாவைகளில் இன்னா சொல் நான்கும் இழுக்காய் என்ற தரம், 6th தமிழில் 8th படம், 184 பேஜ் நம்பர். ஸோ தமிழ் புக்கில் இருந்து கேட்டிருக்க திருக்குறள் இது. அடுத்த கேள்வி பாருங்க, இது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின், எப்போ நடந்த கரண்ட் அஃபேர்ஸ்னால் வந்து 2021 அக்டோபர்லேருந்து இது கேட்டிருக்காங்க. சரியா, ரைட். ஸோ இது வந்து என்ன பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்கன்னா, தமிழ்நாட்டில் வந்து பல்முனைய சரக்கு போக்குவரத்து பூங்கா அப்படிங்கிறது ஒன்று அமைக்கிறாங்க. சரியா, ஸோ அதை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. இதில் எது தவறானது, தொடர்பு இல்லாதது எது அப்படின்னு கேட்குறாங்க. சென்னை துறைமுக கழகம், தமிழ்நாடு தொழில் வளர்ச்சிக் கழகம், நேஷனல் ஹைவே லாஜிஸ்டிக் மேனேஜ்மெண்ட் லிமிடெட். ஓகேங்களா, இது அப்படியே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ஸோ யார் யாரால் சேர்ந்து ஆரம்பிக்கிறாங்கன்னா, தொழில் வளர்ச்சி நிறுவனம், நேஷனல் ஹைவே லாஜிஸ்டிக் மேனேஜ்மெண்ட் லிமிடெட், சென்னை துறைமுகம், அப்படியே அந்த மூணு கரெக்டாக இங்கே கொடுத்துருக்காங்க. அதை பேஸ் பண்ணி இந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அப்படியே எடுத்திருக்காங்க. ஆனாலுமே நம்ம இந்த இவ்வளோ டெப்த்தாக படிப்போமா, யார் யாருக்கெல்லாம் இதில் தொடர்பு இருக்குன்னு படிப்போமா அப்படின்னு கேட்டால், பொதுவாக ஜென்ரலாக படிக்கிற ஒரு 1990 பேர் கண்டிப்பாக இந்த மாதிரி இதெல்லாம் வந்து கூர்ந்து படிக்க மாட்டாங்க. ஸோ அதனால் இது கொஞ்சம் இன்டெப்த்தான கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது பார்த்துலாம். சரிங்களா, ஏன்னா இந்த மாதிரி ஒன்று கொண்டு வராங்களான்னு கேட்கலாம், அல்லது வேறு மாதிரி கேட்கலாம். அந்த மாதிரி கேட்டிருந்தாங்கன்னா ஓரளவுக்கு இது வந்து டேரக்ட் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். இது ஒரு இன்டெரக்டான கரண்ட் அஃபேர்ஸ். சரிங்களா, ரைட். இருந்தாலுமே நம்ம ஓரளவுக்கு நம்ம ஒரு ஆப்ஷனலாக அட்மிஷன் பண்ணால் ஈஸியாக நம்ம அடிக்கலாம். ஸோ முதலாவது பல்முனைய சரக்கு போக்குவரத்து பூங்கா அப்படின்னாலே அது வந்து துறைமுகம் சம்மந்தமானது, போக்குவரத்து துறைமுகம், தொழில் வளர்ச்சி சம்மந்தமானது, ஸோ ஹைவே சம்மந்தமானது, இதுதான் போக்குவரத்து தானே. ஸோ போக்குவரத்து, ஹைவே, துறைமுகம், தொழில் வளர்ச்சி எல்லாமே வரும். பெருநகர வளர்ச்சி, பெருநகரத்துக்கும் இந்த போக்குவரத்துக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் கம்மி தான். ஸோ அப்போ அது வந்து சம்மந்தம் இருக்காது அப்படிங்கிறது ஓரளவுக்கு நம்மளால் கெஸ் பண்ணி அடிக்க ட்ரை பண்ணியிருக்கலாம். சரியா, 2021 ஆண்டுக்கான ஞானப்பீட விருது, அதை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. ஸோ விருதுகள் கண்டிப்பாக கேட்பாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. பேசிக்காக கேட்ட ஒரு கண்டென்ட்னு பார்த்தா இந்த விருதுகள் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா. ஞானப்பீட விருது பொறுத்த வரைக்கும் 56th ஞானப்பீட விருது யாருக்கு, தாமோதர் மவுசோவுக்கு கொடுத்துருக்காங்க. அதுதான் இப்போ கேட்டிருக்காங்க, 2021 கொடுத்துருந்தா 56th பொறுத்த வரைக்கும் நீலமணி பூங்கன் அப்படிங்கிறவர் இங்கே இருக்கார் இல்லையா, இவர் தான் 56th. 2020 இவருக்கு விருது கொடுத்தாங்க. 2021 கொடுத்தவர் தான் வந்து நமக்கு வந்து தாமோதர் மவுசோ, அதான் கேட்டிருக்காங்க. ஸோ 57th விருது தான் தாமோதர் மவுசோவுக்கு கொடுத்துருக்காங்க. சரியா, ரைட். ஸோ இது வந்து 2021 டிசம்பர் பேஸ் பண்ண கரண்ட் அஃபேர்ஸ். நெக்ஸ்ட்டு, ஓகே, ஸோ இதெல்லாம் எது சரின்னு கேட்குறாங்க. இது வந்து ஓம் அப்படிங்கிற ஒரு கருவி வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, ஓஎம் அப்படிங்கிற ஒரு கருவி வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ஓமிக்ரான் அந்த ஒரு தொற்றை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு கருவி. ஸோ இது வந்து நமக்கு வந்து 2022 ஜனவரி பேஸ் பண்ண ஒரு கருவி. சரிங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ் சோர்ஸஸில் இது வந்து கிடைக்கவே இல்லை, இங்கிலீஷில் தேடி பார்த்த வரைக்கும் தான் இது வந்து கிடச்சிது, ரைட். ஸோ இல்லைனாலுமே இது வந்து இவ்வளோ டேட்டாஸ் தெளிவாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறப்ப இது மேக்ஸிமம் இது வந்து சரியாக தான் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும், நம்ம ஓரளவுக்கு கெஸ் பண்ணி அடிக்கலாம். ஸோ அதே மாதிரி ஆன்சருங்கிறது எல்லாமே சரி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. கண்டிப்பாக கொரோனாலேருந்து ஒரு கேள்வி வரும்னு எதிர்பார்ப்போம். அதே மாதிரி வந்து கொரோனாலேருந்து ஒரு கொரோனா பேஸ் பண்ணி ஒரு கேள்வியாக கேட்டிருக்காங்க. சரியா, அடுத்த கேள்வி பார்க்கலாம். மென்மையான வண்டல் மண் பாறை அடுக்குகளில் துளைகளில் உள்ள அந்த வாயுக்களோட பெயர் என்னன்னு கேட்குறாங்க. ஷேல்வாயு அந்த மென்மையான பாறை அடுக்குகளில் இருக்கக்கூடியது தான் இந்த ஷேல்வாயு. 10th சயின்ஸில் 22nd பேஜில் 321 பேஜ் நம்பரில் இருக்குது. அடுத்தது பாருங்கள், இந்த சயின்ஸ் பேஸ் பண்ண கேள்வி. ஸோ இது பார்த்திங்கன்னா அப்படியே எங்கள் புக்கில் என்ன பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்களோ, ஆல்கஹால், ஆல்டிஹைட், கீட்டோன், கார்பாக்சிலிக் அமிலம் அப்படியே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்படியே இது ஆப்ஷன் எதுவுமே மாற்றலை. 10th சயின்ஸில் 157 பேஜில் 11th படத்தில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ரைட். அடுத்த போய் கேள்வி பார்க்கலாம். ஓகே, ஸோ இதில் வந்து என்னென்னா இந்த கலப்படத்தை உணவோடு பொறுத்துக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க இல்லையா, இது வந்து புக்கில் இருக்கக்கூடியது தான். 9th சயின்ஸில் 21st பேஜில், 21st படத்தில், 258 பேஜில் உங்களுக்கு அப்படியே எல்லாமே இந்த நாலுமே வரிசையாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த பேராகிராஃபில் தான் எல்லாமே இருக்குது. சரியா, ஓகே. நெக்ஸ்ட்டு, சிவாஜி பேஸ் பண்ணி, மராத்தியர்கள் பேஸ் பண்ணி இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. இது வந்து நமக்கு 7th இருக்குது, 11th இருக்கும், இருந்தாலும் சின்ன சின்ன 7th இருக்குது, எல்லா டேட்டாவுமே இருக்குங்கிறனால அதே கொடுத்துருக்கேன். 7th செகண்ட் லெசனில் 3rd படத்தில் 147-149 பேஜ் நம்பரில் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இதில் ரைக்காருங்கிறத மட்டும் மாற்றி கொடுத்துருப்பாங்க, மற்றபடி எல்லா டேட்டாவுமே உங்களுக்கு புக்கில் இருக்கிறதான் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரிங்களா,
ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். பாரதியாரை பற்றி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ இது 12th ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடியது தான், செகண்ட் லெசனில் 28th பேஜ். இது நீங்கள் கமிஷனில் இருக்கிறத படிச்சிங்கன்னா நீங்கள் அந்தளவுக்கு அடிச்சிருக்க முடியாது. 12th உங்களுக்கு தெரியும், அது எல்லாமே எல்லா டேட்டாமே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க சரிங்களா. ஓகே, ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு இதை மட்டும் மாற்றி கொடுத்துருப்பாங்க. மிதவாதிகள்னு இருக்கும், அது தீவிரவாதிகளின் குரலாக இருந்திருக்கும். மற்றபடி எல்லா டேட்டாவுமே இங்கே தான் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க சரிங்களா. ஓகே நெக்ஸ்ட்டு. ஓகே, இதில் வந்து என்னென்னா, ஒரு இது வந்து இதுக்கு வந்து நீங்கள் படிச்சிருக்கணுங்கிற அவசியம் இல்லை, ஒரு பேராகிராஃப் கொடுத்து அதுலேருந்து ஒரு கேள்வி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதில் இது கரெக்டு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இது நம்ம இதுன்னு பார்க்கும்போது வாவுசி பற்றின அது கேள்வியாக கேட்டிருக்காங்க. இது வந்து நமக்கு 10th இருக்கும், இவரை பற்றின டேட்டா 12th இருக்கும். ஸோ இது நமக்கு படிக்கணுங்கிற அவசியம் இல்லை, ஜென்ரலாக நம்ம தெரிஞ்சுக்கணும்னா புக் ப்ரூப்னு பார்க்கும்போது இதில் 10th 12th இருக்கும். நெக்ஸ்ட்டு நிதி ஆயோக், இதை பற்றி கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ நிதி ஆயோக் பற்றி இது உங்களுக்கு எங்கெங்கே வருதுன்னா 12th பாலிட்டியில் 8th லெசன், அண்ட் 12th எக்கனாமிக்ஸில் பார்த்தீங்கன்னா 11th லெசன், 178, 291 உங்களுக்கு வருது. இதில் வந்து என்னென்னா ரெண்டாவது மட்டும் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் தவிரன் கொடுத்துருப்பாங்க, அப்படி இல்லை எல்லாருமே இதில் வருவாங்க, அதுதான் இங்கே பாலிட்டியில் கவர் ஆகும். மீதி இருக்கிற ரெண்டு டேட்டாவும் உங்களுக்கு எக்கனாமிக்ஸில் கவர் ஆகும். நிதியமைச்சர் வரமாட்டார். ஸோ இதனுடைய நிர்வாகத் தலைவராக ஒருத்தர் வந்து நியமிப்பாங்க அப்படிங்கிறது இருக்கும். அடுத்து நுண்ணீர் பாசன தொழில்நுட்பத்தை பற்றி ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. 9th எக்கனாமிக்ஸில் 4th படம், 328th பேஜில் இருக்கும் சரிங்களா. ஸோ இது எல்லாமே புக்கில் இருக்கக்கூடிய அதே லைனாக அப்படியே கேட்டிருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய லைனை தான் கேட்டிருக்காங்க. ஓரளவுக்கு நம்மளால் ஈஸியாக கெஸ் பண்ணி அடிக்கக்கூடிய அளவில் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த கமிஷன் மத்திய மாநில உறவுகளுக்கான அந்த கமிஷன் ரெண்டு தீர்ப்புகள் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. அதுவும் மத்திய மாநில உறவுகளில் தான் நமக்கு வந்து வந்துருது. இது ரெண்டு பெஸ்ட்டு ரெண்டு கமிஷனுமே உங்களுக்கு 10th பாலிட்டியில், ராஜமன்னார் கமிட்டி சர்க்காரிய கமிட்டி 10th பாலிட்டியில் 191, 92 பேஜில் ஃபஸ்ட்டு படத்துலேயே உங்களுக்கு இருக்கும். பொம்மை தீர்ப்பு பொறுத்த வரைக்கும் 12th பாலிட்டியில் மத்திய மாநில உறவுகள் அந்த ஒரு படத்தில் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. மீதி அனந்தபூர் சாஹிப் தீர்மானம் பொறுத்த வரைக்கும் எங்கே இருக்குன்னு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சிச்சுனா இது பண்ணுங்கள், எனக்கு தெரிஞ்சு புக்கில் இல்லைன்னு நினைக்கிறேன். பொம்மை தீர்மானம் தீர்ப்பு பொறுத்த வரைக்கும் இருக்குது சரிங்களா. ரைட், அடுத்து ஸோ உங்களுக்கு விக்ரமாதித்தனுடைய அவையில் இருந்த நவரத்னங்கள் பற்றி கேட்டிருக்காங்க. இதெல்லாமே உங்களுக்கு புக்கில் இங்கே இருக்கக்கூடியது தான். தன்வந்திரி, அமரசிங்கர், அப்புறம் வராகமித்திரர் இருக்காரா, எஸ் வராகமித்திரர் இருக்கார், காளிதாசர் இருக்கார். ஸோ நாலு பேருமே புக்கில் இருக்கக்கூடியவங்க தான். 6th தேட்டமில் 3rd லெசனில் 124 பேஜில் வந்து கேட்டிருக்காங்க சரியா. ரைட், அடுத்து பாருங்கள். பின்வரும்வற்றில் ஒன்று வந்து நர்மதி ஆற்றின் வலது கரையில் இருக்குது. ஸோ இந்த டேட்டா டேரெக்டாக புக்கில் இல்லை உங்களுக்கு, ஆனால் இது எங்கே இருக்குங்கிறதுக்காக அந்த ப்ரூ கொடுத்துருக்கேன். மற்றபடி இது டேரெக்டாக அங்கே நீங்கள் படிச்சிருந்தாலும் இதை நம்மளால் அடிக்க முடியாது. புக்கில் உங்களுக்கு என்ன கொடுத்துருப்பாங்கன்னா இதோடைய துணையார்கள் என்னென்ன அப்படிங்கிறத மட்டும் கொடுத்துருக்காங்க. 10th ஜாகிரஃபியில் 1st லெசனில் 150 பேஜில் இதை பற்றி உங்களுக்கு இருக்கும். ஆனால் அதில் வந்து இதனுடைய வலது கரையில் என்ன இருக்குது அப்படிங்கிறது கொடுத்துருக்க மாட்டாங்க சரியா. ஸோ அதனால் எங்கே இருக்குதுன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா. ரைட், அடுத்தது அகலாராய்ச்சி இடங்கள் அதற்கான மாவட்டங்கள் கொடுத்துருக்காங்க. இதில் ரெண்டு வந்து நம்ம புக்கில் இருக்குது. கீழடி கீழடி பொறுத்த வரைக்கும் நமக்கு எங்கே இருக்குது, நமக்கு வந்து கீழடி சிவகங்கை மாவட்டத்தில் இருக்குது. இது வந்து 6th தமிழ் புக்கில் 1st லெசனில் 114 பேஜில் இருக்குது. கொற்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து எங்கே இருக்குது, கொற்கை பொறுத்த வரைக்கும் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது. ஸோ இது வந்து நமக்கு 10th தமிழில் 5th லெசனில் 116 பேஜில் இருக்குது. தமிழ் புக்கில் இது ரெண்டுமே இருக்குது. மீதி இருக்கிற ரெண்டும் நமக்கு புக்கில் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு தெரிஞ்சாலே நம்மளால் ஈஸியாக அடிச்சிட முடியும். அடுத்த கேள்வி பாருங்கள். முதல் கல்விக் கொள்கை அப்படிங்கிறது, முதல் கல்விக் கொள்கை 1968 8th 5th லெசன் 60 பேஜில் இருக்குது. அடுத்து ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. எப்போ நடந்த கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 2019 வச்சுக்கலாம், அல்லது வேறு எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி அப்படின்னு நம்ம வந்து இப்படி தான் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது பார்க்கும்போது இது வந்து 2021-22 கோவிட் தொட்டில் தமிழ்நாடு வந்து நல்லா பணியாற்றினாங்கன்னு இருக்குது. ஸோ கண்டிப்பாக நல்லா தான் பணியாற்றிருப்பாங்க. இதில் நம்ம எந்த ஒரு அப்போசிட்டாக சொன்னோம்னா, தவறுனு சொன்னோம்னா அது நெகட்டிவாக போயிடும். ஸோ நெகட்டிவாக கண்டிப்பாக ஆப்ஷன் வைக்க மாட்டாங்க. மருத்துவர்கள் நோயாளிகளுடைய விகிதம் வந்து தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குது, தமிழ்நாடும் ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேபி இப்படி நம்ம பார்க்கும்போது ரெண்டும் ஓரளவுக்கு சரியாக தான் இருக்கும் அப்படிங்கிறத கெஸ்ட் பண்ணி நம்மளை அடிக்கலாம். ஓகே, இது வந்து நம்ம ஒரு இன்டெப்த்தான கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு தான் நம்ம அணுக முடியும். ரெண்டாவது பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா வந்து நமக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸில் ஓகே ரெண்டாம் தரப்பட்ட ஒரு கரண்ட் அஃபேர்ஸாக கேட்டிருக்காங்க. நம்ம கரண்ட் அஃபேர்ஸாக இதை படிக்கலனாலும் ஓரளவுக்கு இதை கெஸ்ட் பண்ணி நம்மளால் அடிக்க முடிய அளவில் இருக்குது சரிங்களா. ரைட், ஸோ இதில் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு வந்து நமக்கு இரண்டாம் இடத்துல இருக்குது. மருத்துவர்களுடைய விகிதத்தில் வந்து நம்ம வந்து இரண்டாம் இடத்துல இருக்குது. ஸோ இதற்கான சென்செக் எப்போ வந்துச்சுன்னா 2019 நவம்பரில் வந்துச்சு. ஸோ ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்தை பற்றி கொடுத்த அந்த ஒரு டேட்டா பேஸ் பண்ணி இந்த கேள்வியாக வந்து கேட்டிருக்காங்க சரியா. அடுத்தது ஒருவருக்கு சிறந்த அணிகலன்களாக இருப்பவை அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன வரும் அப்படின்னா பணிவின் சொல் 6th தமிழில் 1st டெம்மில் 2nd லெசனில் 46 பேஜில் உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருப்பாங்க. பணிவுடையான் இன்சுலன் ஆதல் ஒருவருக்கு அணியில மற்ற பணிவும் இன்சுலன் தான் ஒருவருக்கு மிக சிறந்த அணி.
அடுத்த கேள்வி, கீழ்கண்ட குற்றக்கோளில் எது சரி அப்படிங்கிற மாதிரி தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்னா, இது வந்து எங்கேருந்து கரெக்டாக எடுத்திருக்காங்க அப்படின்னா, செவன்த்து தமிழில் பாலிட்டியில் ஃபஸ்ட் லெசனில் 222 பேஜில் இருக்குது. அரசியல் சமத்துவம் இதில் அரசியல் உரிமைகள் பாருங்கள், இந்த கேள்வி அப்படியே எடுத்துருப்பேன். அரசியல் உரிமைகளை எது எது வந்து உறுதிப்படுத்துறது, எது உள்ளடக்கியதுன்னு கேட்குறாங்களா. ஸோ இந்த மூணு அப்படியே வரிசையாக புக்கில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், வாக்களிக்கும் உரிமையா, எஸ் வாக்களிக்கும் உரிமை, ரைட்டு. அரசு பணிகளில் பதவி வகிக்கும் உரிமையா, அரசு அலுவலகங்களில் பதவி பங்கு கொள்ளும் உரிமை அப்படிங்கிறது இருக்குது. நெக்ஸ்ட்டு அரசை வந்து விமர்சிக்கக்கூடாதா, அரசை விமர்சனம் செய்யும் உரிமை அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் இதில் மூணாவது வந்து பார்த்திங்கன்னா அரசை விமர்சனம் செய்யக்கூடாதுன்னு இருக்குது, இங்கே விமர்சனம் செய்யும் உரிமை அப்படின்ட்டு இருக்குது. ஸோ இது தவறு, ஓகேங்களா. ஸோ இப்போ இவ்வளோ நாள் நம்ம என்ன படிச்சிருந்தோம், என்ன நினச்சிட்டு இருந்தோம், நம்ம வாக்களிக்கும் உரிமைங்கிறது இது சரி, அப்போ மீதி இருக்கிற ரெண்டும் தவறா அப்படின்னு நினச்சி நம்ம வந்து ரெண்டு மூணுங்கிறது நிறைய பேர் சூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ நம்மளும் அதுதான் ஆன்சர் கீழே கொடுத்துருந்தோம். ஆனால் இங்கே பார்க்கும்போது மூணாவது ஆப்ஷன் தான் தவறு அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது வருது. மூணாவது ஆப்ஷன் கண்டிப்பாக தவறு, ஆனால் ரெண்டாவது ஆப்ஷன் அப்படியே இங்கே இருக்கிறதா கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பொது அலுவலகத்தில் பங்கு கொள்ளும் உரிமைன் இருக்குது, இங்கே அரசு பணிவில் பதிவகிக்கும் உரிமைன் இருக்குது. ஸோ இந்த பங்கு கொள்ளும் அப்படிங்கிறது இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷனில் கண்டிப்பாக வந்து ஓரளவுக்கு மாற்றி கொடுத்து இந்த வார்த்தை மீனிங் வந்து வேறு மாதிரி மேபி வந்திருக்கலாம். அதனால் எனக்கு தெரிஞ்சு வந்து ஆப்ஷன் ஏ பி ரெண்டும் ரைட்டு, மூணாவது தவறு. ஸோ அதனால் பி சி மட்டும் வந்து, அதாவது மூணு மட்டும் தவறு அப்படிங்கிறது டிஎன்பிஎஸ்சினுடைய ஆன்சரிக்கையில் வரலாம். ஸோ நம்ம ஆன்சரிக்கு வந்தோடனே நம்ம அதை பார்த்துக்கலாம். ஆனால் இப்போதைக்கு என்ன தெரியும் என்ன தோணுதுன்னா, இந்த மூணுமே இங்கே இருக்குது, இங்கே அரசியல் உரிமைகள் இருக்குது, இந்த மூணு ஆப்ஷன் இருக்குது, கண்டிப்பாக இங்கேருந்து எடுத்திருப்பாங்க. ஸோ மூணாவதாக மாற்றி கொடுத்துருக்காங்க. ரெண்டாவதுனா அதுக்கான பங்கு கொள்ளாத உரிமை சம்திங் வேறு ஏதாவது மாற்றி கொடுத்துருக்கலாம், ரெண்டாவது தவறாக இருக்கும் பட்சத்தில். ஆனால் இங்கே இருக்கிறத மாதிரி தான் அங்கே கொடுத்துருக்காங்க. ஆனால் டிரான்ஸ்லேஷன்லாம் வேறு மாதிரி மாறி இருக்க மாதிரி தெரியுது. மேபி ஏபி சரியாக இருந்து பி வந்து தவறாக இருக்கலாம், சரிங்களா. ஸோ ஆஃபீஷியல் ஆன்சர்கீழ செக் பண்ணிக்கலாம், ஓகேவா. ஸோ டோட்டலாக பார்த்தாச்சு 75 கேள்விகள், 75 கேள்வியும் ஓரளவுக்கு நம்ம பார்த்தாச்சு. ஸோ இதில் டோட்டலாக கேட்கப்பட்ட இந்த 75 கேள்விகளில் எவ்வளோ கேள்விகள் அடிச்சிருக்கலாம், எவ்வளோ கேள்விகள் புக்கிலிருந்து வந்திருக்கு, எவ்வளோ கேள்விகள் அடிச்சிருக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, டோட்டலாக கேட்கப்பட்ட இந்த 75 கேள்விகளில் ஒரு 68 கேள்விக்கு மேலே, 67 கேள்விகளுக்கு மேலே நமக்கு புக்கில் தான் இருக்குது, சரிங்களா. இதில் வந்து நீங்கள் குறைஞ்சது வந்து ஒரு 1 or 2 கொஸ்டின் நம்ம எப்பயுமே கணிக்க முடியாத கேள்வித்தாளிலிருந்து வந்து கொஸ்டின் இதிலிருந்து வந்திருக்கு. ஸோ அதை நம்ம விட்டாலும் குறைஞ்சது ஒரு 65 கேள்விகளாச்சு புக்கில் நம்ம நல்லா படிச்சிருந்தோம் அப்படின்னா நம்மளால் அடிக்க முடியும். மிஸ்டேக் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு நம்மளால் கரெக்டாக அடிச்சிருக்க முடியும், சரிங்களா. ஸோ குறைஞ்சது ஒரு 60+ ஆச்சு போடலாம், நம்ம அதுலேயும் ஏதாவது இது பண்ணால் கூட ஒரு 60+ ஆச்சு போடலாம். மீதி இருக்கிற ஒரு 15 கேள்விகள் கரண்ட் அஃபேர்ஸ்லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கேள்வி நம்ம படிக்கலனாலே ஈஸியாக கெஸ் பண்ணி அடிக்கக்கூடிய அளவில் தான் இருந்துச்சு, நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ குறைஞ்சது ஒரு 60+ இல்லைனா 65+ அசால்ட்டாக நம்மளால் அடிக்கக்கூடிய அளவில் தான் இருந்துச்சு. ஸோ இதில் எவ்வளோ பேர் எவ்வளோ எடுத்து போட்டிருக்கீங்கன்னு தெரியல, ஆனால் நீங்கள் நம்ம வந்து புக்கை தெளிவாக படித்தோம்னா போதும், ப்ராப்பராக ரிவிஷன் பண்ணியிருந்தோம்னா போதும், அழகாக 60+ 65+ 75 அழகாக நம்மளால் இருக்கக்கூடிய டேரக்ட் கொஷினாகவே எல்லாமே இருந்திருக்கு, சரிங்களா. ஸோ இதுதான் இதோடைய அனலிசிஸ். இதை இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.